நான் இப்போ கையில் வச்சுருக்கிற கைடு பேர் தான் எட்ஜ் கைடு அப்படின்ட்டு. இந்த கைடு நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதை நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இதை வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இப்போ நமக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசித்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் டக்ஸ் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த டக்ஸ்க்காக நம்ம ஒரு 1 1 இன்ச்சில் ஒரு ஃபேப்ரிக் எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போது அது எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த எட்ஜ் வந்து நல்லா வந்து கரெக்டாக நமக்கு சில நேரம் தைக்கும் போது அன்ஈவனாக வரும். இதில் வந்து நல்ல ஈவனாக கரெக்டாக வருது. எட்ஜில் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ பர்ஃபெக்ஷன். இது வந்து 1/8 அப்படின்னா நம்மளோட இன்ச் டேப்பில் ஒரு கோடு, அந்த ஒரு கோடுக்கு இது ஈவனாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். நான் வந்து 1 1 இன்ச்சில் மார்க் பண்ணல, அதுக்கு நேராக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எட்ஜ் கைடு வந்து வேறு சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து 1/4 இன்ச்சில் தைக்கிறது அந்த மாதிரி, 1/4 இன்ச்சில் தைக்கிற மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ரெடிமேடில் ஃபேப்ரிக் கிடைக்கும். இப்போது நமக்கு ஒரு ஸ்லீவ்ஸு ஆர் நெக்கு அந்த மாதிரி எதுலையாவது ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த கைடை நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.